வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மாமேதை, மகாகாவியம் உள்ளிட்ட 11 புத்தகங்களின் வெளியீட்டு விழா சென்னை எழும்பூர் இக்ஷா மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது சமூக நீதி கோட்பாட்டை அளிப்பதற்கான கூட்டு சதி என்று குற்றம் சாட்டினார். மேலும் இதனை கண்டித்து வரும் 11 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படவில்லை. காலம் காலமாக சாதியின் பெயரால், வருணத்தின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அரசியல், சமூக, பொருளாதார விழிப்புணர்வு உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் சமூக நீதி கோட்பாடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த சாதிய கட்டமைப்பின் ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுபடுவதற்கு இத்தகைய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. ஆகவே வருணத்தின் பெயரால், மனு தர்மத்தின் பெயரால் நீண்ட நெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் சமூக நீதி கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முற்பட்ட வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை சட்டமாக்கிய ஒரு நிலை, காலப்போக்கில் இனி அனைவருக்கும் பொருளாதார அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்கிற சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறை அழித்தொழிக்கப்பட்டுவிடும். இது சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு சதி. சாதியின் பெயரால், வருணத்தின் பெயரால், மனு தர்மத்தின் பெயரால் இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை சீர் செய்வதற்கு, அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஏற்ற வகையில்தான் சமூக நீதி கோட்பாடு உள்ளது. இத்தகைய சூழலில் மோடி அரசு திட்டமிட்டு வறுமையில் வாடுவோரை மீட்பதற்கான எந்த செயல் திட்டத்தை முன்வைக்காமல் முற்பட்ட வகுப்பினரில் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறது. ஏற்கனவே பொது போட்டி என்கிற பெயரில் 51% முற்பட்ட வகுப்பினர்தான் பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கான அதிகாரத்தை, பயன்களை நுகர்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பொருளாதாரத்திலே பின்தங்கிய முற்பட்டவர்கள் அல்லது பொருளாதாரத்திலே பின்தங்கிய பொது பிரிவினர் என்று அடையாளப்படுத்துவது உண்மையிலேயே அவர்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை முற்றிலும் அழித்தொழிப்பதற்கான ஒரு முயற்சி. ஆகவேதான் இதை மிக கடுமையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. இதை கண்டிக்கிற வகையில் வருகிற 11 சென்னையில் சேப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவை கொண்டு வந்த பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்க திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஓரணியில் இருந்து எதிர்ப்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதாவை மீண்டும் ஆட்சியில் அமரவிடாமல் தடுக்க வேண்டும், அதற்காக திமுக காங்கிரஸ் இணைந்தே நிற்கும். இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நிற்போம்.